வாழ்க்கையில வெற்றி பெற நினைப்பவரா நீங்க முன்னேற துடிப்பவரா நீங்க அப்ப முதல்ல விட வேண்டியது தான் சோம்பேறித்தனம் இல்லாமல் தன்னலம் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் இயற்கை கூட நமக்கு உதவி செய்யும் நமக்கு முன்னேற வழி காட்டும் அப்படின்னு சொல்ற இந்த கதைய உங்களுக்கு சொல்ல போறேன் கேக்க நீங்க ரெடியா அடைச்ச இப்படி நடு ரோட்ல யார் இப்ப கல்லு போட்டா எப்படி போறது வர்றது யாராவது இந்த கல்ல தூக்கி தூர போடக்கூடாதா ஏப்பா இந்த அரசாங்கமே சரியில்லப்பா ஒரு வரம கல்லு ரோட்ல கிடக்கு யாராவது ஒரு புகார் மனு கொடுங்கப்பா இப்படி அந்த பாதையில கல்ல கடந்து போக நேரிடும் போதெல்லாம் அந்த ஊர் மக்கள் புகாரும் புலம்பலுமா போனாங்க தன்னுடைய நாட்டு மக்கள் மனோ நிலைய தெரிஞ்சுக்க அந்த நாட்டு தான் அந்த பாறங்கள்ல அங்க போட்டு வச்சிருந்தான் யாராவது ஒரு தனி நபரோ இல்ல கூட்டாகவோ சோம்பல் படாம தன்னலம் பாக்காம தான் பயன்படுத்தக்கூடிய அந்த பாதையில இருக்கிற இடைஞ்சலை சரி பண்ணிக்கிறாங்களா தன்னுடைய மக்களுன்னு தெரிஞ்சுக்க அவன் ஆவலா இருந்தான் ஆனா அந்த பரிதாபம் அவனுக்கு காத்திருந்ததெல்லாம் பெருத்த ஏமாற்றம்தான் மறுநாள் திருவிழா அன்னைக்காவது யாராவது பாரங்கல்ல நகர்த்துனா அவங்கள உற்சாகப்படுத்தவும் மற்ற ஊர் மக்கள் அதிலிருந்து பாடம் கத்துக்கணும்னு நினைச்ச மன்னன் அன்னைக்கு ராத்திரி பாறாங்கல் அடியில ஒரு பையில தங்க நாணயங்களை போட்டு வச்சான் அடுத்த நாள் ஒரு விவசாயி சந்தைக்கு ஆடுகளை விற்க வந்தவர் வழிய அடைச்சு கிடந்த பாறையை பார்த்து கொஞ்சமும் யோசிக்காம இறங்கி அந்த பாறைய வழியிலிருந்து ஓரமா போட்டார் அவர் கஷ்டப்பட்டு அந்த பாறையை நகர்த்ததை பார்த்த மக்கள் நிம்மதியானாங்க இனி நாம பிரச்சனை இல்லாம அந்த பாதையில போயிட்டு வரலான்னு பேசிக்கிட்டாங்க பாறைய நகர்த்தின பிறகு அதுல அடியில இருந்த பணப்பை தெரிஞ்சது விவசாயி எடுத்து பார்த்தப்ப அது பூரா தங்க நாணயமா இருந்ததை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அடே அப்பா இவ்வளவோ இவனுக்கா அப்படின்னு சுத்தி நின்ன மக்கள் நினைக்க ஆரம்பிச்சு புகைய ஆரம்பிச்சாங்க பூமியில கிடைக்கிறதெல்லாம் அரசாங்கத்துக்குத்தான் சொந்தம்னு சில மக்கள் சொல்ல அங்க நடந்ததை பார்த்துட்டு இருந்த அரசர் மக்கள் முன்னாடி வந்து தன்னுடைய சோதனை முயற்சியாலதான் இந்த பாறாங்கள் நடு பாதையில இருந்ததா சொன்னார் தானே அந்த பண முடிப்பையும் அங்க வச்சதா சொன்னார் சோம்பேறித்தனம் நம்ம குட்ட மாதிரி முன்னேற விடாம தேக்கி வச்சிடும்னு வாழ்க்கையில வெற்றி பெற நினைப்பவன் சோம்பேறியா தன்னலமா இல்லாம இருக்கும் பொழுதுதான் இயற்கையும் அவனை சுத்தி இருக்கிற மனிதர்களும் அவன் முன்னேற வழிகாட்டுவாங்கன்னு அரசர் சொன்னார் இது ஒரு சிறந்த பாடமா அந்த மக்களுக்கு அமைஞ்சது அது சரிதானே லேசினஸ் வில் நாட் டேக் அஸ்